நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. தமிழ் தாய் வாழ்த்து பள்ளி மாணவர்கள். நீராறும் கடலுடத்த நீனமடைந்த கிளிலொழுகும் சீராறும் மதனமன சிறபரந்த கண்டமிதில் தெக்கனமோ மதி சிறந்த திராவிரனு திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தடித்தலகும் திலகமும அத்திலக வாசனை போல் அடித்தலகும் இன்பமுர எத்திசையோ முதல் மணக்க எடிதனேமும் தமிழலகே தமிழலகே உன் சீரமே சிய மறந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வந்தோரை வரவேற்று அவர்களின் பிரசன்னத்தில் மகிழ்ந்து கொண்டாடுதல் என்பது நமது தமிழர்களின் பாரம்பரிய பண்பாடு. தமிழர்களில் இந்த உன்னத பாரம்பரியத்தை வளர்த்தெடுக்க எமது கேட் நரிக்குறவர் இன குழந்தைகளில் சிறப்பு பள்ளி சார்பாக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்று அதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய இங்கு வந்துள்ளேன். இது ஒரு வரவேற்புறையாக இருந்தாலும் நன்றி உணர்வே எனது இன குழந்தைகளாகிய எங்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது. ஆம், 1988 எங்கள் இன குழந்தைகளும் கல்வியில் சம உரிமை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர்திரு முனைவர் கிளிட்டஸ் பாபு மற்றும் முனியவர் அமிலி கிளிட்டஸ் பாபு அவர்களுக்கு எங்கள் மக்களுடைய கல்வி வளர்ச்சியடைய தொடக்க காலத்திலிருந்து அயராது உழைப்பின் பலன் இன்று என்னை போன்ற குழந்தைகளின் கல்வி என்ற சுவாச காற்றை தினமும் சுவாசிக்க முடிகிறது. கல்வி கண்ணை திறந்திட்ட உயர்திரு முனைவர் கிளிட்டஸ் பாபு மற்றும் முனைவர் அமளி கிளிட்டஸ் பாபு அவர்களுக்கு எங்களுடைய நரிக்குறவர் காலனி நரிக்குறவர்களின் குழந்தைகள் சார்பாக சிரம்தாழ்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்கேட் நரிக்குறவர் இன குழந்தைகள் சிறப்பு பள்ளி 28வது விழாவிற்கு தலைமையற்று சிறப்புரையாற்ற வந்திருக்கும் எமது பாசமிகு நாகராஜன் சார்
செயலளிக்க இயக்குனர் ஸ்கேட் குழுமம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்க எமது பள்ளி செயல்பாடுகளை வாழ்த்தி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வாழ்த்த வந்திருக்கும் எமது ஸ்கேட் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தின் இயக்குனர் திரு சந்திரகுமார் அவர்கள் வருக வருக என இரு கரங்களை கூப்பி வரவேற்கிறோம். வாழ்வில் முன்னேற பல வழிகள் உண்டு, உங்களாலும் முடியும் என வாழ்த்த வந்துள்ள மரியாதைக்குரிய முனைவர் அழகு கண்ணன் சார், திட்ட இயக்குனர் சார், ஸ்கேட் கிராம மேம்பாட்டு திட்டம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எமது எளிய அழைப்பினை ஏற்று எங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்க வந்துள்ள எமது தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் பணியாளர்கள் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்ட பயிற்சி பள்ளிகளில் ஆசிரியர்கள் மற்றும் எங்களின் சமூகம் கல்வி பொருளாதார வளர்ச்சிகளில் தினந்தோறும் எங்களுக்காக பணிகள் பல செய்து வரும் எங்கள் ஸ்கேட் கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் திருநெல்வேலி வட்டார அலுவலர் திருமதி பார்வதி மற்றும் அனைத்து அலுவலர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எனக்கு வரவேற்புரையாற்ற வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றிகள் பல. Oh,
மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைத்தும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். க நரிக்குறோ இன குழந்தைகள் சிறப்பு பள்ளி, பள்ளி ஆண்டு அறிக்கை 2014-2015 28வது ஆண்டு விழா. இடம் க நரிக்குறோ இன குழந்தைகள் சிறப்பு பள்ளி வளாகம், நரிக்குறவர் காலனி, பேட்டை. ஒரு அருமையான நிகழ்ச்சி மிக குறுகிய காலத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் மிகச் சிறப்பாக பெற்றோர்களையும் குழந்தைகளையும் கவரும் வண்ணமாக இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் மற்றும் எங்களால் இயன்ற உதவிகளை செய்வதற்கான ஒரு விண்ணப்பம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக உங்களுடைய பகுதியைச் சேர்ந்தவர்கள், அதாவது நம்ம செய்கிற தொழில் என்னன்னு உங்களுக்கு நிறைய தெரியும். இங்கே எல்லாருமே பஸ் ஸ்டாண்டில் உங்களுடைய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீங்க. பெரியவர்கள் போய் வியாபாரம் பார்ப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. உங்களுடைய குடும்பத்தை கவனிப்பதற்கு பெரியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய பணிகளை செய்தாக வேண்டும். அதற்காக உங்களுடைய குழந்தைகளை உங்களோடு அழைத்து சென்று அந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் உட்காத்தி வச்சுருக்கிறதோ இல்லை உங்கள் குழந்தைகள் கையில் கொஞ்சம் ஊக்கையும் பாசியும் கொடுத்து விற்க சொல்கிறதோ எந்த வகையிலையும் யாருக்கும் அதில் உடன்பாடு கிடையாது. அது அரசானாலும் சரி, இந்த பகுதியிலே உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற இந்த ஸ்கேடு நிறுவனமானாலும் சரி, தனிப்பட்ட மனிதர்களானாலும் சரி, அதில் யாருக்குமே உடன்பாடு கிடையாது. நீண்ட நாட்களாக உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம், உங்கள் குழந்தைகளை பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க. ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க, பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் குழந்தைகள் தவிர வேறு எந்த குழந்தையாவது இந்த மாதிரி பணியில் இருக்குதா அந்த பஸ் ஸ்டாண்டில்? அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சங்கரங்கோவிலில், தென்காசியில், எந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தாலும் உங்களுடைய அந்த வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை வியாபாரம் பண்ணுங்கள் வேண்டானே நாங்கள் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கூட்டிகிட்டு போய் இதில் ஈடுபடுத்தினீங்கன்னா நாம் இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமையை விட கீழ் நோக்கி போகமே ஒழிய நம்முடைய சமுதாயம் முன்னேறுவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. Good evening to all. I am Velangani. I am studying in first standard. My school name is Cat Primary School. My school was started in 1998 by Dr. S. Cletus Babu. There are 162 students studying in our school. There are 6 full-time teachers, 2 part-time teachers teaching us. I am very happy to study in this school. I thank SCAD for giving me education. I thank you all on behalf of giving me students and children from Narikura Colony Pete. Thank you very much. Thank you.
பாட்ல எந்த புள்ள புள்ள கொண்டு போனாலும் நானே கைது போட்டு கொடுப்பேன். உள்ள எந்த புள்ள நான் ஏத்து குடிக்கிறதுங்க அளவு பண்ண மாட்டேன். உங்க உங்க பிள்ளைங்க இங்க வச்சு நல்ல மாதிரி படிச்சா நீங்க போய் தனியா போய் எங்க போய் சாப்பிடுங்க. உங்க பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு நம்ம ஐயா இருக்காங்க. உங்க மக்களுக்கு நல்ல மாதிரி காப்பாத்துவாங்க. வெளிவெளி ஊர்ல போயிட்டோம்னா நாலஞ்சு பிள்ளைங்க தொலைஞ்சிட்டேன், உங்களை புத்தி வர மாட்டேங்க. தூத்துக்குடியில் ஒரு பிள்ளை தொலைஞ்சிட்டு, தெங்காச்சியில் ஒரு பிள்ளை தொலைஞ்சிட்டு, நாரிக்குள்ள ஒரு பிள்ளை தொலைஞ்சிட்டு, சௌரிமலையில் ஒரு பிள்ளை தொலைஞ்சிட்டு, இப்பெல்லாம் தொலைஞ்சிட்டேன்னா அது என்ன அர்த்தம்? அது அதுக்காக உங்க பிள்ளைங்கெல்லாம் இங்க ஐயா சேர்த்துருங்க. மூணு வேலை சாப்பாடு கொடுக்குறாங்க, நம்மளால முடியல இங்க கொடுக்குறாங்க. இங்க பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும். நீங்க வந்து என்ன கோயிலுக்கும் போவாங்க, நீங்க மாச கழிச்சு வாங்க, நீங்க அதை பத்தி சந்தோஷப்படுறேன். இந்த பாரு இதுக்கு பிறகு நீங்க வீண்டு வீண்டு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிள்ளை கோயில் வேற மாத்தணும்னா நானே பிடிச்சி கொடுப்பேன், கையெழுத்து போட்டு நானே கொடுப்பேன். பிள்ளை வந்துக்கிட்டு சர்வ ஆலயத்துக்கு நானே ஒப்படைப்பேன். அதுக்கு என்ன கஷ்டம் தான் சரி, அதுக்கு நான் கைவிட மாட்டேன். நன்றி. இப்போ மலையாளி என்னை வந்து நல்லா மிகவும் நம்ம எல்லாம் கைதட்டி சந்தோஷப்படுறமான காரியங்களை சொன்னாங்க. இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டார். லேண்டு பட்டா வேணும், ரெண்டு மூணு முறை வந்து போயிட்டு வந்துட்டார் ஆந்திரா பக்கம். இது இந்த இது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ இது எல்லோரும் நம்ம எல்லாரும் இது முக்கியமான தருணம். எல்லோரும் நம்ம குழந்தைகளை வந்து நம்மளுடைய நம்ம பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். இன்னொரு முக்கியமான சவால் விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான சவால் என்னென்னா, நம்மளுடைய ஆசிரியர்கள் இந்த வகையான மாணவர்களுக்கு நம்மளுடைய இன மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்பது அவ்வளவு எளிமையானது கிடையாது. ஏன்னா மலையாளி என்ன சொன்னது மாதிரி ஒரு நாளைக்கு வருவாங்க, ஒரு வாரத்துக்கு வரமாட்டாங்க. கேட்டால் அவங்க அப்பா கூட வியாபாரத்துக்கு போயிட்டாங்க, அல்லது வீட்டில் தங்கிறதுக்காக நான் கூட அனுப்பி விட்டேன்னு ஏதாவது சாக்கு விட்டுருவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி நம்மளுடைய ஆசிரியர்கள் வந்து நம்மளோட வேலை செய்திருக்கின்ற ஆசிரியர்கள் நம்மளுடைய ஆயாமர்கள் எல்லாருமே வந்து சாதனைக்கு சாதனையாக என்று கூப்பிடக்கூடுகின்ற வார்த்தைகளுக்கு உகந்தவர்கள். ஸோ அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நம்மளுடைய விழா தலைவர்களை வந்து நம்மளுடைய ஆசிரிய பெருமக்களை ஊக்குவிக்குமாறு அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
தங்கம் வாய்ப்புள்ள ஒத்த இரதோக இல்ல ஒத்தாச வந்து ஒத்த காலி நின்றவளே ஊரோரங்கம் வாய்ப்புள்ள ஒத்த இரதோக இல்ல ஒத்தாச வந்து ஒத்த காலி நின்றவளே அடியாடி போய் ஆவணி அப்புறமா தாரணி புது காட்ட தாரணி புள்ளதாஜி ஆவணி வணக்கிற சோப்பு நம்புகிற பாப்பு நீ கச்சிடாத குழந்தைகளுக்கு சரியான கல்வி அறிவு அவங்க கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முன்னாடியே ஒரு உயரிய சிந்தனை நம்மளுடைய ஸ்காட் நிறுவன தலைவர் முனைவர் கிளிட்டஸ் பாபு ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அமளி கிளிட்டஸ் பாபு மேடம் அவர்களுக்கும் வந்திருக்கிறது வந்து மிக மிக பெரிய விஷயம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்க எல்லோரும் இங்கேருந்து டான்ஸ் ஆடுறோம், அவங்க எல்லோரும் பரிசு வாங்குறது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறத எங்களால் பார்க்க முடியுது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமானவங்க அவங்க ரெண்டு பேரும் தான். இந்த விழாவுக்கு சாரும் மேடமும் வரதாக இருந்தது, அப்புறம் இடையில் கொஞ்சம் வேறு சில வேலைகள் இருந்ததுனால திடீர்னு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதாவது கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப மிக 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 முக்கியமானதுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் நான். இப்போ எப்படி நாங்கள்லாம் இங்கே மேலே உட்காந்து மேடையில் எங்களுக்கெல்லாம் துண்டு போடுறாங்க, நாங்கள்லாம் பேசுகிறோமோ, இதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளும் இன்னும் 10-15 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த குழந்தைகள்லாம் இந்த மாதிரி மேடையில் அமர்ந்து பேசக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லோரும் வரணும். அது எல்லாம் யார் கையில் இருக்குதுங்க? யார் கையில் இருக்கு? எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்காக ஸ்காட் தொண்டு நிறுவனம் இருக்கிறது. நமக்கு தோல் கொடுத்து நமக்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்வதற்காக தேசிய குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு இயக்கமும் அதனுடைய டைரக்டர் சந்திரகுமார் சார் அவர்கள் வந்து எப்பயுமே நம்ம கூட நமக்கு உதவி செய்கிறதுக்காக இருப்பாங்க. அது நமக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறதுக்கு வந்து நம்ம தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் நம்ம
செயலாக்க இயக்குனர் நாகா சார் அவர்களும் இருக்கிறார்கள். நான் ஒரு சில நேரங்களில் வந்து இந்த குழந்தைகளையெல்லாம் பார்த்து ரொம்ப எப்பயுமே சந்தோஷப்படுறது உண்டு. இவங்க எல்லாரும் போயிட்டு சென்னையில் ஒரு நடன பயிற்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய பரிசு, அது யார் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் வாங்கிட்டு வந்தாங்க. மிகவும் மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அது எல்லாமே. அப்புறம் வந்து அந்த விஷயத்தை நம்மளுடைய துணைத்தலைவர் அமளி மேடம்கிட்ட சொல்லும்போது அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களை எல்லாத்தையும் வர வச்சு மேடம் எல்லாரையும் பார்த்து குழந்தைங்களுக்கெல்லாம் இனிப்புகள்லாம் கொடுத்து அவங்களை எல்லாத்தையும் வாழ்த்துட்டு போனாங்க. அப்போ மேடம் சொன்ன ஒரு வார்த்தை என்னங்கிறத இந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் பதிவு செய்யணும். நம்ம அமளி மேடம் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து, எல்லாம் நல்லா படிங்க குழந்தைகளே, நம்மளுடைய கல்லூரிகள்லேயே உங்களை எல்லாத்தையும் இலவசமாக நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ ஒரு பெரிய பரந்த மனது பாருங்கள் நம்மளுடைய துணை சேர்மேன் அவர்களுக்கு வந்து, அவ்வளோ ஒரு பரந்த மனது. அதனால் உங்கள் கிட்டே நாங்கள் வேண்டுகோள் வந்து ஏற்கனவே நம்ம டைரக்டர் சொன்னாங்க, அதே தான் நானும் திரும்ப சொல்கிறேன். மேடம் வந்து வாசிக்கும் பொழுது சொன்னாங்க, ஆண்டறிக்கை வாசிக்கும் பொழுது வெனிமா காந்தி மேடம் சொன்னாங்க, நாங்கள் வந்து குழந்தைங்களை போய் வீடு வீடாக கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு. அது வந்து சரியான செயல் இல்லை. இவங்க நான் காலையில் என்றைக்காவது திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் வரும்போது பார்ப்பேன், எங்கடா நாலு டீச்சரை காணோம்னா சார் குழந்தைங்களை வீடு வீடாக கூட்டிகிட்டு வரதுக்கு போயிருக்காங்க அப்படிம்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, எங்கள் பையனையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எந்த டீச்சரும் வரதில்லையே, எங்கள் வீட்டுக்காரமாக தான் கூட்டிகிட்டு போய் விடுது, இல்லை என்னையை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போங்க ஸ்கூலில் பையனை அப்படின்னு சொல்லுது. ஏன் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கு டீச்சர் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? அண்ணா இங்கே பாருங்கள், உங்களை தான் சொல்கிறேன், ஏன் எதிர்பார்க்குறீங்க? அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. நாளையிலிருந்து உங்களுடைய குழந்தைங்க தான் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு அவங்களாவே வரணும். எங்கள் டீச்சர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. ஏம்மா டீச்சர்ஸ் நாளைக்கு யாரும் போகாதீங்கம்மா, அவங்களே கண்டிப்பாக குழந்தைங்களை அனுப்பி வச்சுருவாங்க. அந்தளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கு. உங்கள் ஆட்கள்லேயே ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், இனிமேல் வந்து நீங்கள் யாராவது குழந்தைங்கள பிச்சை எடுக்கிறதுக்கோ வேறு தொழிலுக்கோ அனுப்புனீங்கன்னா நான் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சிங்க. தொடர்ந்து வந்து இந்த கல்வி வந்து 5வதோடு முடிச்சிடாமல் 6, 8, 10 கல்லூரி அப்படின்னு போகிற அளவுக்கு பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நான் இங்கே கேள்விப்பட்ட விஷயம், நம்ம நண்பர்கள் மூலமாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய விஷயம் நடக்குதா? அது கொஞ்சம் நடக்காமல் பார்த்துங்க. அவங்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க, அப்புறம்தான் உங்களுடைய சமுதாயம் சமூகம் எல்லாமே முன்னேறும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு வந்து ஸ்காட் நிறுவனத்துக்கும் ஸ்காட் நிறுவனத்தினுடைய தலைவர் டாக்டர் கிளிட்டஸ் பாபா ஐயா அவர்களுக்கும் அமளி மேடம் அவர்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. ஸ்காட் நரிக்குறவர் இன குழந்தைகள் சிறப்பு பள்ளி 28வது ஆண்டு விழாவினை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் முதன் முதலாக தமிழ் தாய் வாழ்த்து பாடியம் பள்ளி மாணவர்களும் மற்றும் குத்துவிளக்கு ஏற்றி வரவேற்புரை அளித்து விருந்தினர்களை கௌரவித்து நடனம் ஆடிய மாணவர்கள், பள்ளியின் ஆண்டறிக்கை வாசித்த வெனிமா காந்தி அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை கூற வந்திருக்கும் திரு சந்திரகுமார் இயக்குனர் NCLP திருநெல்வேலி மாவட்டத்தும் மற்றும் களப்பணியாளர் ராஜேஸ்வரி அவர்களுக்கும், பள்ளியின் பணிகளை பற்றி பகிர்வு கொண்ட பள்ளி மாணவியருக்கும், மாணவர்களுக்கு பரிசு வழங்கியவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய முனைவர் அழகண்ணன் இயக்குனர், ஸ்காட் திட்டப்பணிகள் நடனமாடிய பள்ளி மாணவர்கள் யாவருக்கும் மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கும் ஸ்காடு குழுவினர்களுக்கும் உண்மையில் அவர் நல்ல ஒரு நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக நடத்தப்பட்டது. இதன் மத்தியில் நம்மளுடைய ஊர் தலைவர் மலையாளி அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை கூறுவதாக கூறி மக்களுக்கு ஒரு சத்திய பிரமாணமே செய்து கொடுத்தார்கள். உண்மையிலே அவர்களுக்கும் என்னுடைய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஊர் தலைவர்கள் முன்ன நின்று செயல்படுத்தினால் கண்டிப்பாக இந்த மாணவர்கள் பள்ளிக்கூடம் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை என்னிடத்தில் உண்டு. அதாவது பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு கசப்பு மருந்தாக தெரியுது, ஆனால் இதுவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னே திருநெல்வேலியில் ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு ராவோட ராவாக பள்ளிக்கூடத்துக்கு அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு அதனுடைய தாய் தந்தைமார்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு ராவுப்பு வீட்டில் படுக்காமல் பள்ளிக்கூடம் வாசலில் படுத்துக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு அவளை காத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்காடு வந்து இதே மாதிரி
நான்கு பள்ளிக்கூடங்களை நடத்துதுங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உதாரணத்துக்கு சொன்னால் வடத்துக்கு 350,000 ரூபாய் நாங்கள் ஃபீஸ் வாங்குகிறோம். அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு கியூ கணக்கில் மக்கள் வந்து நிற்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாதுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃப்ரீயாக கொடுத்தாக்கா மக்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியலன்னு நினைக்கிறாங்க. 350,000 ரூபாய் கொடுத்து ஒரு குழந்தைக்கு சீட் கிடைக்காம, சார் தாசில்தார்கிட்ட சொல்லுங்கள் சார், எம்எல்ஏ கிட்ட சொல்லுங்கள் சார், மினிஸ்டர்கிட்ட சொல்லுங்கள் சார், உங்கள் பள்ளிக்கூடத்தில் எப்படியாவது ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க சார்ன்னிட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நிலைமையே ஆப்போசிட்டாக இருக்குதுங்க. நாங்கள் வந்து உங்களை இதே இன்ஸ்டிடியூஷன் தான் அந்த பள்ளிக்கூடத்தையும் நடத்துது. நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்கள், கல்வி வந்து மிக 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 அவசியம். செல்வத்தில் செல்வம், செவி செல்வம் சொல்லுவாங்க, அதோட முக்கியமான செல்வம் கல்வி செல்வம். கல்வியா செல்வமா வீரமானு படமெல்லாம் பார்த்து இருக்கோம், ஆனாலும் கூட கல்விக்கு நம்ம வந்து முக்கியத்தை கொடுக்க மாட்டோன்றோம். நீங்கள் எப்போ கல்விக்கு முக்கியத்தை தரீங்களோ அன்றைக்கு தான் நம்முடைய சமுதாயம் முன்னேறும். நம்ம சந்திரகுமார் சார் சொல்லும்போது சொன்னார், நம்மளை வந்து பஸ்ஸில் கூட நம்மளை வந்து ஒரு பக்கத்தில் உட்கார வைக்க மக்கள் தயங்குறாங்க, முகம் சுளிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப சங்கடமா இல்லையா? நாமும் ஒரு மக்கள் தானே, அவங்களுக்கு என்ன பச்சை ரத்தமாக ஓடுது, நமக்கு என்ன சிவப்பு ரத்தமாக இது கருப்பு ரத்தமாக ஓடுது, எல்லாத்துக்குமே சிவப்பு ரத்தம் தான் ஓடுது. ஏன் இந்த பாகுபாடு? முக்கியமாக ஒரு காரணம் வந்து நம்ம படிப்பு அறிவு இல்லாதது ஒரு முக்கியமான காரணம். அது வந்து இங்கே அவங்களுக்கு கொடுக்கும்போது 28 வருடமாக நாங்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறோம். இன்றைக்கும் கூட வந்து வீடு வீடாக வந்து கேட்குற ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைக்கணும். நீங்களே பார்க்குறீங்க, மற்ற மக்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், இந்த குழந்தைங்களை பாருங்கள், என்ன பிரைட், என்ன அருமையாக டான்ஸ் ஆடுறாங்க. ஏன் டான்ஸில் மாத்திரம்தான் அருமையாக காட்ட முடியுமா, படிப்பில் காமிக்க முடியாதா? அதுக்கு நம்மளுடைய தாய் தந்தையர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் அவங்களுக்கு உற்சாகத்தையும் அவர்களுக்கு ஆன எல்லா விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த உற்சாகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மாணவர்கள் நல்ல முறையில் படித்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க, அது ஒரு பெருமை தான். அதே மாதிரி நம்மளுடைய மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்து ரேங்க் எடுக்கிற அளவுக்கு திறமை உள்ள மாணவர்கள் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்காங்க. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் தான் ஊர் ஊராக சுற்றுறோம், நம்ம தாத்தா சுற்றுனாரு, நம்ம முப்பாட்டம் சுற்றுனாரு, நம்மளும் இந்த ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய குழந்தைகளாவது ஊரை சுற்றாமல் நல்ல ஒரு வேலையில், நல்ல ஒரு சம்பளத்தோட கூடிய வேலையில் சேரணும்னா நீங்கள் கண்டிப்பாக படிக்க வச்சா தான் முடியும். இன்னொன்று என்னென்னா, மற்றவர்களோட உங்களுடைய சமுதாயத்தில் படிக்க வச்சிங்கன்னா அரசாங்கத்தில் முதல் சலுகை முறையில் வேலை கிடைக்கும். இப்போ நான் எங்கள் குடும்பத்திலேருந்து என்னுடைய பையனை படிக்க வச்சு அவன் ஃபஸ்ட் கிளாஸு கிராஜுவேட் ஆகி நல்ல மார்க் எடுத்தால் கூட அவனுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் உங்களுடைய சமுதாயத்திலேருந்து ஒரு பாஸ் மார்க் வாங்கினா பாஸ் ஆனால் கூட போதும், அவனுக்கு உடனடி வேலை. என் பையனும் உங்கள் பையனும் போட்டி போட்டால் உங்கள் பையன்தான் அந்த வேலைக்கு அரசாங்கம் எடுக்கும். இது வந்து இன்றைய காலகட்டத்தில் உள்ள ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு. அதனால் தயவுசெய்து இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நல்ல முறையில் உங்கள் குழந்தைகளை படிக்க வைத்து நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்ததற்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆம், நன்றி சொல்வது வந்து நம் தமிழரின் பண்பாடாகும். அந்த விதத்திலே நம் நரிக்குறவரின குழந்தைகளின் சிறப்பு பள்ளியின் 28வது ஆண்டு விழாவிற்கு நடைபெறுவதற்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்த எமது பள்ளியின் தலைவர் முனைவர் கில்டஸ் பாபு அவர்களுக்கும், அவரது ஒவ்வொரு செயலுக்கும் துணையாய் இருக்கும் அவரின் துணைவியார் முனைவர் அமளி கில்டஸ் பாபு அவர்களுக்கும் என் சார்பாகவும் எமது பள்ளியின் சார்பாகவும் முதல் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து எமது பள்ளியின் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின்னணி உண்டு. அந்த பின்னணியில் செயலை சொல்லால் மட்டும் இல்லாமல் தன்னுடைய திறமையாலும் தன்னுடன் பணி செய்யும் பணியாளர்களின்
திறமைகளையும் வளர்க்க தன்னையே தயார்படுத்திக் கொண்டு தான் கற்றதை பிறருக்கு கற்பிக்கும் எமது செயலாக்க இயக்குனர் நாகாசார் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து எமது பள்ளியின் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் தனது தனித்திறமையை பயன்படுத்தி தன் பணியாளர்களுக்கும் தன்னுடன் பயன் செய்யும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கும் எமது திட்ட இயக்குனர் டாக்டர் அழகண்ணன் சார் அவர்களுக்கும் நன்றியை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒவ்வொரு நேரத்திலும் நம் பள்ளிகளுக்கு வந்து நமக்கும் நம் பள்ளி குழந்தைகளுக்கும் அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கும் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் திட்ட இயக்குனர் திரு சந்திரகுமார் சார் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு செயலை செய்ய சொல் மட்டும் போதாது, அதனை எப்படி செய்வது என்று செய்து காட்டி திறன் படைத்து அதனை நடத்தியும் காட்டுவார் நமது திட்ட ஒருங்கிணைப்பாளர் பாசமிகு சகோதரர் அருள்துறை அவர்கள். அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடன் பணியாற்றும் சகோதரிகள் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் என்னுடன் எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் தோள் கொடுத்து உதவி செய்யும் கிராம வளர்ச்சியில் பெருபங்கு வைக்கும் எமது திருநெல்வேலி மாவட்ட வட்டார வளர்ச்சி பணியாளர் திருமதி பார்வதி அவர்களுக்கும் மற்ற கள பணியாளர்கள் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த தருணத்தில் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்றி கூற எனக்கு வாய்ப்பளித்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் கதிர் தொலைக்காட்சி எங்கள் அழைப்பை கேட்டு அதற்கு ஏற்பாடு செய்த அந்த உரிமையாளர் அவர்களுக்கும் வந்திருக்கும் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். படிக்க வைப்போம் போக மாட்டோம் எந்த வேலைக்கும் போக மாட்டோம் வருவோம் தினந்தோறும் பள்ளிக்கு வருவோம் தினந்தோறும் பள்ளிக்கு வருவோம். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.